ஸோ நார்மலாக எப்படி நம்மளுக்கு காது கேட்குது இயர் வேக்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது குழந்தைங்கள தான் ரொம்ப காமன் ஃபாரின் பாடின்றது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவகாமி இஎன்டி டாக்டர் காது மூக்கு தொண்டை நிபுணர் பிவல் அம்பத்தூர் நமக்கு எப்படி காது கேட்குது டாக்டர் அதனுடைய உள்ள அமைப்பு பற்றி சொல்லுங்களேன் நார்மலா எப்படி நம்மளுக்கு காது கேக்குது காதில் காதுல வந்து மூணு பகுதி இருக்குங்க வெளிக்காது நடு காது உள்காது சோ இப்போ வந்து இப்போ ஒரு சவுண்டு வருது அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நம்மளோட வெளிக்காது வழியா தான் டிராவல் ஆகும் அந்த வெளிக்காது வழியா வந்து ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப் தான் வந்து நம்மளோட நடு காதை கனெக்ட் பண்ணும் அந்த பைப் வழியா வந்து சவுண்ட் எல்லாமே ஸ்கேட்டர் ஆன சவுண்ட் எல்லாமே வந்து குறுகி போய் உள்ள போய் டிம்பானிக் மெம்ரேன் அதாவது காதுல ஜவ்வுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஜவ்ல போய் இடிக்கும் அந்த ஜவ்ல இது பண்றப்போ வந்து ஜ வந்து மூவ் ஆகும் அந்த ஜவ்வு மூவ் ஆகுறப்போ வந்து உள்ள இருக்கிற நடு காதுல இருக்கிற மூணு எலும்புகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது மூவ்மெண்ட் ஆகி அது அடுத்தது வந்து நம்மளோட இன்னர் இயர் அதாவது வந்து உள்காதுக்கு அதை வந்து அந்த செவியை வந்து கொண்டு போய் கொடுக்கும் உள்காதுல திருப்பி வந்து சில எலும்புகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு எலும்பு தான் காக்லியா அந்த காக்லியா வழியா வந்து நம்மளுக்கு நம்மளோட முக்கியமான வந்து காது செவி கேக்குற எலு நரம்பு வந்து போகும் அந்த நரம்பு வழியா வந்து அந்த நரம்பு வந்து நம்மளுக்கு மூளைக்கு போய் ரீச் ஆகும் மூளையில வந்து சில ஏரியாஸ் இருக்கு நம்ம அந்த ஏரியா வழியா வந்து நமக்கு அந்த சவுண்ட் வந்து போய் பிரெய்னுக்கு ரீச் ஆன உடனே அந்த சவுண்ட் நம்ம காதுல கேட்டதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் இது எல்லாமே ரொம்ப ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும் அது வந்து நம்ம வெளியில ரியலைஸ் பண்ண முடியாது காதுக்குள்ள இருக்கிற வேக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதை நம்ம கிளீன் பண்ணலாமா இயர் வேக்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது இயர் வேக்ஸ் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக நார்மலாக வந்து எப்படி வந்து நம்மளுக்கு காதில் வந்து இந்த தூசி அழுக்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேக்ஸாக ஃபார்ம் ஆகும் அதை வந்து ரிமூவ் பண்றது இஸ் நாட் அட்வைசபிள் ரொம்ப மினிமலாக இருக்கிறப்போ ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுவே ரொம்ப அதிகமாக ஆகிறப்போ வந்து நம்ம வந்து இது வச்சு நம்ம டாக்டரை பார்த்து இஎன்டி டாக்டரை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர் காதுக்குள்ள ஒரு பொருள் சிக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ நார்மலாக காதில் வந்து ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க அதாவது காதில் வந்து தான் ரொம்ப காமன் ஃபாரின் பாடின்றது காதில் வந்து இந்த இது பட்ஸ் போட்டுப்பாங்க இல்லைன்னா வந்து இந்த யூஸ் பண்ணுற கிரேயான்ஸ் ரப்பர் அதெல்லாம் போட்டுப்பாங்க இதெல்லாம் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் ரிமூவ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக காதுல தண்ணி அடிச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுவே வந்து அது வந்து ஒரு வெஜிடபிள் வெஜிடேட்டிவ் மேட்டரா இருந்துச்சுன்னா அதாவது காதுல நம்ம தண்ணி அடிச்சோம்னா அது ஸ்வெல்ல பாற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஃபோர்செப்ஸ்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி அடிச்சோம்னா அது இன்னும் பிரச்சனை அதிகமாயி காது கம்ப்ளீட்டா ப்ளாக் ஆயிடும் காது அடைப்பு அப்படின்னா என்ன டாக்டர் காது அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயங்க காது அடப்புக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு மெயினாக இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் நம்ம காதில் அழுக்கு அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா கூட வந்து உங்களுக்கு அது அடப்பாக தான் தெரியும் ஒரு நாலடைவில் வந்து ஹியரிங்கும் கம்மியாகிறது ஒரு இதுவாக தெரியும் காது அடப்பு வந்து நிறைய காரணங்கள்னால கூட வரலாம் ஒன்று வந்து ஃபாரின் பாடி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் காதில் ஏதாவது செவியில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதனாலையும் காது அடப்பு வரலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து காது எப்படி கேட்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த வெளி வெளிக்காதலையும் உள்காதலையும் ஏதாவது அடப்பு இருந்துச்சுன்னா அதுதான் காது அடப்பா வெளிப்படும் வெளி காமனான திங்ஸ் வந்து காதுல வந்து வேக்ஸ் இருக்கிறது இல்லனா ஃபாரின் பாடிஸ் இருக்கிறது இல்லன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்ல காதுல சீல் வர்றது அது வந்து உள் காதுல வந்து பாத்தீங்கன்னா அதே நீர் கோர்த்துக்கிறது காதுல வந்து சளி பிடிச்சிட்டு சளி அதாவது நம்மளோட சளி எல்லாம் காது உள்ள வந்து கோர்த்துக்கிறப்போ அதுவும் காது அடப்பா தான் வெளிப்படும் மக்கள் புறக்கணிக்கிற ஆனால் கவனிக்க வேண்டியது இல்லை இஎன்டி அறிகுறிகள் பத்தி சொல்லுங்களேன் காது மூக்கு தொண்டையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பிரச்சனை வந்து வலின்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து வந்து பிரச்சனை காது வலி இருந்தா மட்டும்தான் காது பிரச்சனை அதே காதுல வந்து சத்தம் கேட்குறது கூட ஒரு பெரிய பிரச்சனை தான் காதுல வந்து இப்ப சத்தம் கேட்குதுன்னா வந்து கொயின சவுண்டு கேக்கும் இல்லைனா சின்னு சவுண்டு கேக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே வந்து மக்கள் கருதுறது கிடையாது பட் ஆனா இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து இதுக்கான அறிகுறி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு காது கேட்குறதுக்கு முன்னாடி இருக்காங்க ஹியரிங் லாஸ் வரதுக்கு முன்னாடி சிம்டம் தான் இந்த காதில் சவுண்டு கேட்குறது அதாவது டினிடஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அது இல்லாமல் வந்து அடிக்கடி இது வந்து காதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவாய்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு வந்து மூக்கை பொறுத்த வரைக்கும் வந்து அடிக்கடி வந்து சளி தொண்டையில் இறங்கிட்டே இருக்குது அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு சிம்டமோட அறிகுறி தான் நார்மலாக சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆகும்னா மூக்கில் இருக்க சளி பின்னாடி தொண்டை வழியாக இறங்கிட்டே இருக்கும் அந்த இதை வந்து தான் வந்து நம்ம க்ளியர் பண்ணுவோம் அடிக்கடி அந்த மாதிரி சவுண்டு பண்ணுறது தான் வந்து சைனோசைட்டிஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆனால் பிரச்சனை வந்து மூக்கடைப்போ இல்லை மூக்கில் சளி இருந்தாலும் வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க ஸோ வந்து இது வந்து மூக்கை பொறுத்த வரைக்கும் தொண்டையில் வந்து நார்மலாகவே வந்து த்ரோட் பெயின் இருந்தால் தான் வராங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு காமனாக வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வந்து வாய்ஸ் சேஞ்சு வாய்ஸ் வாய்ஸ் சேஞ்ச் வந்து மைல்டாக வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது ஆரம்பத்திலே நம்ம காமிச்சோன்னா வந்து சிம்பிளாக வந்து நம்ம மெடிக்கலி ட்ரீட் பண்ணிக்கலாம் மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் பட் ஆனால் லேட் ஸ்டேஜில் வரப்போ வந்து அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆகிறப்போ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்ஜரி அளவுக்கு கூட போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு குரல் மாற்றம் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து காமிச்சிக்கிறது நல்லது